நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் ஆரோக்கியமான நாளாகும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கு பார்க்கக்கூடிய பதிவு, பக்கத்து வீட்டுடைய கிணறு தண்ணீர் தொட்டி செப்டிக் டேங்க் நம்ம வீட்டை பாதிக்குமா? இந்த பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு நற்சிந்தனை. வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு வித்தியாசம்தான். கடமையை செய்தால் வெற்றி, கடமைக்கு செய்தால் தோல்வி. இன்றைக்கான பதிவுக்குள்ள போகலாம். பக்கத்து வீட்டுடைய கிணறு செப்டி டேங்க் தண்ணீர் தொட்டி நம்ம வீட்டை பாதிக்குமா? இது உதாரணத்திற்கு கிழக்கு பார்த்த வீடு என்று உங்கள் வீடை வைத்துக் கொள்ளலாம். இப்போ கிழக்கு பார்த்த வீட்டிற்கு வடக்கு பக்கம் மற்றொரு வீடு உள்ளது, தெற்கு பக்கம் இன்னொரு வீடு உள்ளது. இப்போ கிழக்கு பார்த்த வீட்டில் தண்ணீர் தொட்டி வந்து வடகிழக்கில் அமைத்திருப்பார்கள். அந்த வடகிழக்கு வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு பக்கம் உள்ள வீட்டிற்கு வந்து தென்கிழக்காக அமைந்துவிடும். தெற்கு பக்கம் உள்ள வீட்டிற்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, ஆனால் வடக்கு பக்கம் உள்ள வீட்டிற்கு வந்து தென்கிழக்காக அமைந்துவிடும். இப்போ மூன்று வீடுகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுச்சுவர் அமைக்காமல் அமைத்திருந்தால் நிச்சயமாக பாதிப்பு ஏற்படும். ஏனென்றால் இப்போ சுற்றுச்சுவர் அமைக்கவில்லை என்றால் அது கிழக்கு பக்கம் வீட்டிற்கு வடகிழக்கு சரியாக இருக்கும், ஆனால் வடக்கு பக்கம் உள்ள வீட்டிற்கு அது தென்கிழக்காக மாறிவிடும். அதே போல அந்த கிழக்கு பக்கம் உள்ள வீட்டிற்கு தெற்கு பக்கமாக ஒரு வீடு உள்ளது என்று வைத்துக் கொள்ளலாம். அந்த வீட்டிற்கு வடகிழக்கில் வந்து தண்ணீர் தொட்டி அமைக்கும் பொழுது உங்கள் வீட்டிற்கு அது தென்கிழக்காக அமைந்துவிடும். அதனால இப்போ தண்ணீர் தொட்டி பக்கத்து வீட்டுடைய தண்ணீர் தொட்டி வந்து பாதிப்பு ஏற்படும். அதே போல வந்து உதாரணத்திற்கு கிணறு, கிணறும் வந்து அதே அமைப்புள்ள வடகிழக்கு பகுதியில் அமைக்கும் பொழுது தென்கிழக்கில் வந்து மற்ற வீடுகளுக்கு அமையும், அது பாதிப்பை ஏற்படுத்தும். உதாரணத்திற்கு செப்டி டேங்க் எடுத்துக்கொள்ளலாம். செப்டி டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த வீட்டிற்கு வடமேற்கில் அமைத்து கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு வடக்கு பக்கம் உள்ள வீட்டிற்கு அது தென்மேற்கு மூலையாக அமைந்துவிடும். அது வந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெற்கு பக்கம் உள்ள வீட்டிற்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு பக்கம் உள்ள வீட்டில் செப்டி டேங்க் அமைக்கும் பொழுது உங்களுக்கு அது தென்மேற்காக மாறிவிடும். அதனால் நீங்கள் சுற்றுச்சுவர் இல்லாமல் அமைக்கும் பொழுது நிச்சயமாக இந்த பாதிப்பு ஏற்படும். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வளர்க விவசாயம். எல்லோரும் எல்லா புகழும் பெற்று வளமுடன் வாழ வாழ்த்துகின்றேன். நன்றி.